ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் கோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது வெந்துட்டு இருக்கும்போது வெட்டி வச்ச கோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை ஆற வச்சிடலாம். அதை ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 கையளவு நறுக்கிய வெங்காயம் சேர்த்துட்டு 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான 1-2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச கோஸும் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதில் உள்ள தண்ணி வத்துற வரைக்கும் அதை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். அது வெந்துட்டு இருக்கும்போது ஒரு ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய், சீரகம் ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையை அரைக்காதீங்க, துரு துருன்னு கன்சிஸ்டன்ட்லேயே நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா வத்திட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிட்டு கல்யாண வீட்டு ஸ்டைல் கோஸ் பொரியல். இந்த ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.